அறியாமை என்பது ஒரு நோய் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சூழ்ந்து எனக்கு யான் என்று கர்வம் இருக்கு, எனக்கு நரகத்தை தள்ளும் போட்டிருக்கு, நீ தான் எனக்கு அருள் செய்யணும் கேப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை தெரியவில்லை, எனம் புரியாத ஒரு அறியாமை சூழ்ந்து என்னை ஆட்டி படைக்குது. இருந்து விடுபட வேணும்னா உற்ற நோய் இன்னைக்கு நோய் அறியாமை என்ற நோய், தொண்டரை மதிக்காத ஒரு நோய், நன்றியை மறக்கின்ற நோய், அது மாதிரி இந்த நோய் இருக்கும். உற்ற நோய் நீக்கி அது மாதிரி கொனைக்கடி நீக்கி உறாமை முற்காக மீண்டும் வராமல் வந்த குற்ற வந்த துன்பத்தை நீக்கி இனி வரக்கடவு துன்பத்தை வரவேண்டிய துன்பத்தையும் நீக்கி நீக்கக்கூடியவர்கள் அது ஒன்று பெரிய துன்பமாயிருக்கலாம். அது எந்த துன்பம் தான், நோய் என்ன பெரிய நோய், எந்த வகை நோய், மனிதனை மடையனாக்கக்கூடிய நோய், பாவியாக்கக்கூடிய நோய். குற்ற நோய் நீக்கி உறாமை முற்காகும் வந்த துன்பத்தை நீக்கி இனி வராமல் காக்கக்கூடிய பெற்றியார் பேணிக்குள்ள பெருமைக்குரியவன், பெற்றியானா பெற்றினா பெருமைக்குரியன்னா உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குள்ள பெற்றியார்னு பேணுதுன்னா போற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி சிறப்பரச பெற்றியார்னா சிறப்ப சிறந்தவர்கள் பெருமைக்குரியவர்கள் பெருமையுடைய திருவடியை தேடி பெருமைக்குரிய நட்பை தேடிக்கொள்ளுன்னு சொன்னான். இப்போ இது நோக்கம் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்களுக்கு இது மிக மிக இன்றியமையாத அதிகாரமாகும். அது திருக்குறளை படித்து புரிந்து கொள்வது முடியாத விஷயம், ஏன்னா சிக்கல் நிறைய. அதே சமயத்தில் திருவுருள் இருந்தால் அதுவும் படிக்கலாம். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குள்ளல் அறநெறிந்து மூத்த அறிவுடைய கேள்வி திறனறிந்து தேர்ந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம் பிழைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, மீண்டும் பிறவி வந்துவிடும், மீண்டும் இறந்தால் பிறக்கு பிறவி வரவே வந்துவிடும், ஆகவே இது பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்வது போன்ற அதிகாரம் தான் இந்த அதிகாரம். அரியவற்றுள் எல்லாம் அறியுது என்ன, அரியவற்றுள் எல்லாம் அறியும். ஒரு செயல் ஒரு அரிய செயல் செய்திருக்கான், என்ன அற்புதம் என்ன. இப்போ இந்த சின்ன வயசு 25 வயசில் எவ்வளோ சொத்தை சேர்த்துருக்கான், பல கட்டடங்கள் கட்டுறான், 25 வயசில் இவ்வளோ பெருமைக்குரியன்னா. அரியவற்றுள் அரிய செயல் என்ன, பெரிய பெரிய செயல் தான் செய்யுது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரி பேணி தமரா குழல்லாம், அரிய செயல் முகந்த செயல்கள் எதுன்னா என்னோ வச்சு இது கல்வியில் முன்னேற்றிருக்கலாம், செல்வம் சேர்த்துருக்கலாம், ஒரு உலகம் புக்கவாலாம் சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கலாம், உலகம் போட்டுக்கூடிய விளையாட்டு வீரராக இருக்கலாம், இதெல்லாம் ஓட ஒரு சும்மா ஒரு மாயை மயக்கம் அரிய செயல் செய்திருக்கிறான். இப்படி பல விளையாட்டு போட்டி மறுபடியும் அவனுடைய கல்வி அத்தனையும் பல கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானியாக இருந்து பல கண்டுபிடிப்புகள் அரிய செயல் செய்திருப்பான். அல்லது தன்னுடைய நிலைமை மீறியும் சில அற்புத செயல் செய்திருப்பான். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குளன், இதை விட பெரிய ஒரு செயல் எதுன்னா எல்லா செயலை விட பெரியாரை போற்றி தம் நட்பாக்கி கொள்ளுதல், அதுதான் உயர்ந்த செயல். ஏன் நட்புன்னா அதுதான் பிறவி பின்னிக்கு மருந்தாக இருப்பக்கூடியவன் அவன், நமது பாபத்தை பொடியாக்கக்கூடிய பேரறிவாளன், எத்தனை பகை வந்தாலும் உடைத்தெறியக்கூடிய வல்லவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.